அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஷேர் நிஃப்டி சேனல். இன்னைக்கான மார்க்கெட் கண்டிஷன் என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். நிஃப்டி பேங்க் நிஃப்டி அனாலிசிஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறமா எல்லா செக்டருடைய அனாலிசிஸும் பார்த்துருவோம், சரிங்களா? ஸோ காலையிலே உங்களுக்கு வந்து மார்க்கெட் கீழே விழ போகுது அப்படின்னு 750 நான் சொல்லிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து 250 பாயிண்ட் கீழே போகும், அதுக்கு மேலே போ அது கீழே வந்து இறங்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்றத காலையில 750 சொன்னேன். அதே மாதிரி ஐடி செக்டர் குறிப்பாக வந்து நிறைய ஃபாலோ ஆக போகுது அப்படின்றத நான் குறிப்பாக மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தேன். நீங்கள் டெலிகிராம் குரூப்ல இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். டெலிகிராம் ஜாயின் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்ல ஒரு அலர்ட்னஸ் மெசேஜ் காலையில நான் வந்து கொடுக்கும் போது உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நண்பர்களே. அதனால மறக்காம டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பாருங்க, இன்னைக்கு வந்து ஐடி வந்து கிட்டத்தட்ட 1800 பாயிண்ட் கீழே இறங்கியிருக்கு, கிட்டத்தட்ட 6% இறங்கியிருக்கு ஒரே நாள்ல. ஸோ இது வந்து என்னன்னா அமெரிக்கனுடைய அந்த இன்ஃப்ளேஷன் தான், யூஎஸ் மார்க்கெட்டோட இன்ஃப்ளேஷன் தான், ஹை இன்ஃப்ளேஷனால் தான் அதிகமாக இறங்கிட்டு இருக்கு. ஸோ வேர்ல்டு ஃபுல்லாகவே இறங்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஸோ குளோபல் மார்க்கெட்டை பொறுத்து தான் எல்லா மார்க்கெட்டும் இயங்கிட்டு இருக்கு. அதனால வந்து நம்ம எப்பயுமே காலையில் வந்து குளோபல் மார்க்கெட்டை பொறுத்து தான் நம்ம வந்து ஒரு ஸ்டாக்ல என்ட்ரி எடுக்கிறதா இருந்தாலும் எக்ஸிட்டாக கூட இருந்தாலும் என்ன வேணாலும் நம்ம வந்து அதை பேஸ் பண்ணி தான் பார்க்கணும், சரிங்களா? சரி, நம்ம வந்து அதுக்கு முன்னாடி இப்போது முக்கியமான தகவல் வந்து சொல்லிடுறேன். டெக்னிக்கல் அனாலிசிஸ் கிளாஸு இப்போ வந்து 21ஆம் தேதி, அதாவது 4ஆம் தேதி சாட்டர்டே வந்து கண்டக்ட் பண்ணுறாருக்க. விருப்பம் இருக்கவங்க sharp23@gmail.com மெயில் பண்ணுங்கள். ரெண்டு விஷயம் கற்றுக்கணும். ஒன்று, மார்க்கெட்டு இறங்கும் போது நம்ம நல்லா அக்குமுலேட் பண்ண தெரியணும், அது வந்து ஃபஸ்ட்டு சான்ஸு. அடுத்தது வந்து இந்த மாதிரி நேரத்தில் நம்ம ட்ரேட் பண்ணாமல் அழகாக இந்த மாதிரி ட்ரைனிங் அட்டன் பண்ணி கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து பண்ணுறது ரொம்ப நல்லது. அது நீங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஷார்ட் டேர்ம் பண்ணுறவங்களா இருந்தாலும், லாங் டேர்ம் பண்ணுறதாங்களா, ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறதா, இன்ட்ராடே பண்ணுறதாங்களா இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து கற்றுக்கக்கூடிய நேரம். இந்த நேரத்தில் வந்து ட்ரேட் பண்ணி நஷ்டம் ஆகிக்காதீங்க, அதனால் கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து என்னுடைய இந்த மாதத்தோட லாஸ்ட் கிளாஸ். அடுத்த மாதம் இன்னும் கிளாஸ் நான் இன்னும் பிளான் பண்ணல. ஸோ விருப்பம் இருக்கவங்க sharp23@gmail.com மெயில் பண்ணுங்கள். ஃபீஸ் எவ்வளோன்னு கேட்டிங்க, 2000 தான் ஃபீஸு. ஸோ குயிக்காக இன்னும் ஒரு நாள் தான் நாளைக்கு கேப் இருக்குது, மறக்காம வேணுன்றாங்க, மெயில் பண்ணுங்க. சரி, நம்ம வந்து ஸ்டாக் அனாலிசிஸ்ல போயிடுவோம். நிஃப்டி பேங்க் நிஃப்டி அனாலிசிஸ் முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்க்கலாம். இன்னைக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 600,000 கோடி வந்து இன்வெஸ்டர் வந்து லாஸ் ஆயிருக்கு கிட்டத்தட்ட. ஸோ நான் சொன்ன மாதிரியே கீழே வந்து பேங்க் நிஃப்டி பார்ப்போம். சொன்ன மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கேப் டவுன் ஆகி கீழே ஓப்பன் ஆயிருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த வந்து இந்த சப்போர்ட் லெவல் பார்த்துருக்காங்க இல்லையா, 32,118. எப்படி 2-3 நாள்குள்ளார இதை தொட்டுரும், இன்னைக்கு தொடலைனா கூட 2-3 நாள்குள்ள இதை தொட்டுரும். ஸ்லோவாக இப்படி பாசிட்டிவ் நெகட்டிவ் கொடுத்து கண்டிப்பாக இந்த இடத்த தொட்டுட்டு தான் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால மார்க்கெட் ஃபுல்லாகவே கொஞ்சம் பேரிஷில் தான் இருக்குது, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள் நண்பர்களே. மார்னிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபால் ஆகிட்டு அதுக்கப்புறமா ஒரு சைட் வேஸ்லேயே போச்சு, அதனாலே நிறைய பேர் நஷ்டமாக இருக்கும். ஹெட்ஜிங் பண்ணியிருந்தா கூட நிஃப்டியோட சார்ட்டை பார்ப்போம். நிஃப்டி பாருங்க, கிளியரா வந்து 250 பாயிண்ட் இறங்கும்னு சொல்லியிருந்தா அதுக்கு மேலே இறங்கி இந்த இடத்துல வந்து க்ளோஸிங் வச்சிருக்காங்க ப்ரீவியஸ் சப்போர்ட்ல. ஸோ 15,571 வரைக்கும் நெக்ஸ்ட் சப்போர்ட் இருக்கு, அது வரைக்கும் இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த இடம் வரைக்கும் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இன்னுமே ஃபாலோ ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குன்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க. இது வந்து ட்ரேட் பண்ண வேண்டிய நேரம் இல்லை, இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய நேரம். அதாவது இன்வெஸ்ட்னா அக்குமுலேஷன் பண்ணணும், ஆவரேஜ் பண்ணக்கூடாது, அக்குமுலேஷன் பண்ணணும் அப்படின்றத நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். அதாவது ஒரு 20 ஸ்டாக் வாங்குறது, 10 ஸ்டாக்காக வாங்கி வச்சுக்கிறது, அதுக்கப்புறமா நல்ல கம்பெனியை பார்த்து, ப்ளூ சிப் கம்பெனி நம்ம பார்த்து ஒரு முக்கியமான கம்பெனி போய் வாங்கிடக்கூடாது. ப்ளூ சிப் கம்பெனிஸில் நல்லா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல நேரம் இதெல்லாம் வந்து. அந்த மாதிரி கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா குயிக்காகவே நீங்கள் வந்து மார்க்கெட் ஏறும் போது உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கொடுக்குறது வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ ஒவ்வொரு செக்டார் அனாலிசிஸாக பார்ப்போமோ. ஸோ நிஃப்டியோட ஐடி முதல்ல பார்த்துருவோம். ஐடியை பொறுத்த வரைக்கும் நான் கிளியராக வந்து உங்களுக்கு ப்ரீவியஸ் வீடியோலேருந்து சொல்லிட்டு இருக்கேன். ஐடி பாருங்கள், கரெக்டாக இந்த டிமாண்ட் ஜோனில் வந்து நின்றுட்டான். இப்போ வந்து சப்ளை ஜோன்லேருந்து டிமாண்ட் ஜோன்லேருந்து நின்றுட்டான். இந்த சப்ளை ஜோன் டிமாண்ட் ஜோன் இதெல்லாம் பற்றி நான் ட்ரைனிங்கில் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன், விருப்பம் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்த வரைக்கும் கண்டிப்பாக தொட்டுட்டு திருப்பி ஏறத்துக்கான வாய்ப்பு இருக்குது. 27,528 இல்லை, இதுக்குள்ளே இந்த இடம் பாருங்கள் கரெக்டான சப்போர்ட் எடுத்துருக்கான் பாருங்கள், இந்த இடத்துல நின்றுட்டுருக்கான். ஸோ இதுக்கு மேலேருந்து சப்போர்ட் எடுத்து மேலே போனாலும் பரவாயில்ல, இல்லை இதுக்குள்ளே வந்து இந்த இடத்த தொட்டுட்டு இந்த ஜோனுக்குள்ளே வந்துட்டு அதுக்கப்புறம் சப்போர்ட் எடுத்து மேலே போனாலும் வாய்ப்பு இருக்குது. ஸோ கரெக்டான ஒரு டிமாண்ட் ஜோனில் வந்து நின்றுருக்கனால திருப்பி வந்து இது வரைக்கும் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது, பார்ப்போம் எப்படி இருக்குன்றத. ஸோ இது வந்து ஐடியோட நிலைமை. ஐடி ஸ்டாக்ஸ், விப்ரோ இதெல்லாம் வந்து பார்த்து வச்சுக்கோங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணுங்கள், நாளைக்கு ஃப்யூச்சரில் ஏறும் போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது வந்து நிஃப்டியோட மெட்டல் பார்ப்போம். நல்லா ஒரு நாள் ஏற மாதிரி ஏற்றி நம்ம எல்லாம் ஏமாற்றிட்டாங்க. எஃப்ஐஐ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கிட்டத்தட்ட எஃப்ஐஐ வந்து
5000 கோடி 4899 கோடி வித்துட்டாங்க. டிஐ வந்து 3625 கோடி வாங்கியிருக்காங்க. ஸோ இப்படி மாற்றி மாற்றி பண்ணுறதுனால தான் நம்மளால் வந்து சஸ்டெயின் பண்ண முடியல. சரி பார்ப்போம். ஸோ மெட்டல் செக்டர் பொறுத்த வரைக்குமே வந்து பாருங்கள் இந்த 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 மாதிரியான ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வந்து கம்ப்ளீஷன் இந்த நெக்லைன் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கரெக்டாக இந்த நெக்லைனை தொட்டுட்டு கீழே வருதா இல்லை இங்கேருந்து ரிவர்ஸ் எடுத்து மேலே போதா அப்படின்றத நம்ம கவனிக்கணும். ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க. திருப்பி இதே மாதிரி இந்த இடத்துக்கு வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இந்த சப்போர்ட் லைன் இந்த ரெசிஸ்டன்ட் லைனுக்கு 5900 அது வரதுக்கு இருக்குது. இல்லை இந்த சப்போர்ட் லைன் பார்த்தோம்னா 5191 வரைக்கும் இறங்குறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நண்பர்களே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. இப்போதைக்கு நிஃப்டி மெட்டலும் வந்து எல்லா செக்டாருமே டவுனில் தாங்க இருக்குது. அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. எதுலேயும் அவசரப்பட வேண்டாம். நிஃப்டி ஃபார்மா பார்ப்போம். ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஃபார்மா நல்லா இருந்தது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபார்மாவும் திருப்பி இறங்க ஆரம்பிச்சிச்சு. ஒரு கப்பு ஃபார்மேஷன் நான் சொன்னேன் இல்லையா, இன்வெஸ்ட் கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்ன் சொன்னேன் இல்லையா, அது ஃபார்மேஷன் கொடுத்துட்ருக்கான். இப்போ பாருங்கள் கிளியராக தெரியுது பாருங்கள். நம்ம இது இந்த டிராயிங் நான் மாற்றவே இல்லை, ஏற்கனவே போட்டது தான். அந்த ஃபார்மேஷன் தான் இப்போ க்ரியேட் ஆகிட்டுருக்கு. ஸோ நிஃப்டி ஃபார்மாலேயும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். எல்லா செக்டர்லேயும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டாக்டர் ரெட்டி, கேப்ளின் பிராயிண்ட்டு இவெல்லாம் வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கான். அப்புறமா வந்து நிஃப்டியோட ஆட்டோ பார்ப்போம். ஆட்டோ வந்து அசோக் லைனில் நல்ல ப்ராஃபிட் கொடுத்ததா சொல்கிறாங்க நியூஸில், பார்த்துக்கோங்க. இப்போதைக்கு இந்த இந்த மாதிரியான ஒரு டோஜி சிம்பிள் அதுவும் டாப்பில் வந்துச்சுன்னா நம்ம வந்து கண்டிப்பாக வந்து இறங்க போகுதுன்னு மீனிங்கு. அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க கேர்ஃபுல்லாக. ஸோ இறங்குச்சுன்னா இது வரைக்கும் இறங்கும் 10,086 வரைக்கும் இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கேருந்து ரிவர்ஸ் எடுத்து 3 நாள் ஏறிச்சு திருப்பி இறங்க ஆரம்பிச்சு கேப் டவுன் ஆகி ஸோ இன்னுமே கூட இறங்கிறதுக்கான வாய்ப்புகள். ஸோ ரைட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் கொடுக்குதுன்னு நினைக்கிறேன். லெஃப்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் ஆகிடுச்சு. இது ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் மாதிரி தெரியுது. ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க. அப்படியே ரொம்ப இறங்குச்சுன்னா இது வரைக்கும் இறங்கு இந்த நெக்லைன் இதை தான் நெக்லைன் சொல்லலாம். இந்த இடத்த உடச்சிச்சுன்னா இது வரைக்கும் இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த நெக்லைனை உடச்சிச்சுன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட இது வரைக்கும் இறங்கும். இல்லைனா வந்து திருப்பி இந்த ஷோல்டர் ஃபார்ம் பண்ணிவிட்டு டபுள் பாட்டம் சப்போர்ட் எடுத்துட்டு திருப்பி மேலே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. கேஞ்சி கேர்ஃபுல்லாக இருங்க எல்லா ஸ்டாக்ஸ்லையும். அடுத்தது வந்து நிஃப்டியோட எஃப்எம்சிஜி பார்ப்போம். குளோபல் மார்க்கெட் எதுவுமே சரியில்லைங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். எஃப்எம்சிஜி மட்டும் ஓரளவுக்கு பரவாயில்ல. இந்த சப்போர்ட்லேருந்து திருப்பி ஏற ஆரம்பிச்சிருக்கு. திருப்பி வந்து கொஞ்சம் இதில் கொஞ்சம் நம்ம மானிட்டர் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த இடத்துக்கு திருப்பி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 38,818. ஸோ எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸாக பார்த்து வாட்ச் பண்ணுங்கள். கொஞ்சம் புல்லிஷில் தான் முடிஞ்சிருக்கு, அது மட்டும் கவனம் செலுத்துங்க. நிஃப்டியோட மிட்கேப் அப்புமா நிஃப்டி மிட்கேப் பார்க்கும்போது உங்களுக்கு அதே பாட்டம் சப்போர்ட் தான். திருப்பி வந்து அதே இடத்துக்கு திருப்பி வரதுக்கு ட்ரை பண்ணுது. இது வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் இல்லை வந்து ஒரு கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்ன் எப்படி வேணால் சொல்லலாம். ஸோ இந்த இடத்துக்கு வரதுக்கு ட்ரை பண்ணுது. 7,277 வரைக்கும் இறங்கினா அதுக்கப்புறம் திருப்பி ரிவர்ஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி ஒரு ஆசிலேஷனில் தான் போயிட்டுருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னும் வந்து இது மிட்கேப் 50 வந்து இன்னும் பாசிட்டிவாக நகரலன்னு சொல்லலாம். ஸ்மால் கேப் எல்லா ஸ்டாக்ஸுமே வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். ஸ்மால் கேப் காட்ட மாட்டேங்குது. நிஃப்டியோட ஸ்மால் கேப் பாருங்க. நம்ம சொல்லியிருக்கேன், ப்ரீவியஸாக சொல்லியிருக்கேன், ஹெட் அண்ட் ஷட்டர் பேனர்னு கப்பு ஹேண்டில் வந்து ஃபார்மேஷன் காட்டிகிட்டு இருக்கு. ஸோ இந்த ஹேண்டில்லேருந்து ஒரு ரிவர்ஸ் எடுத்து திருப்பி வந்து இந்த சப்போர்ட்ல இருந்து மேலே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இது வரைக்கும் 4,688 இல்லை இதை பிரேக் டவுன் கொடுத்துச்சுன்னா இந்த இடத்த விட்டு கீழே இறங்கி இந்த மாதிரி பேட்டர்ன் வந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இது வந்து ரொம்ப இறங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து பிரேக் டவுன் ஆச்சுன்னா இன்னும் இறங்கும். இல்லைனா வந்து இந்த ஹேண்டில் மட்டும் ஃபார்ம் பண்ணிட்டு திருப்பி டபுள் பாட்டம் எடுத்து மேலே போதான்னு பார்க்கலாம். ஸோ எல்லாத்துலேயும் கேர்ஃபுல்லாக இருங்க. அடுத்தது வந்து நிஃப்டியோட மெட்டல் பார்ப்போம். மெட்டல் பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். மெட்டல் பார்க்கலாம். ஓகே
நிஃப்டி மெட்டல் பொறுத்த வரைக்குமே இது ஒரு பாட்டம் லெவல் சப்போர்ட். இந்த லெவல் சப்போர்ட்லேருந்து திருப்பி ஏற முயற்சி பண்ணுது, பட் ஏற விட மாட்டாங்க குளோபல் மார்க்கெட்டோடைய சப்போர்ட் இல்லாதனால. அதனால திருப்பி இறங்கியிருக்கு எல்லா ஸ்டாக்ஸுமே. ஸோ பார்ப்போம் இது வந்து திருப்பி ரிவர்ஸ் எடுக்குதா, இல்லை வந்து இந்த 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 இடத்த நெக்லைன் விட்டு பாட்டம் நெக்லைன் விட்டு கீழே இறங்கி போதா அப்படின்றத பார்க்கலாம். ஸோ கரெக்டாக இந்த இடத்துடைய சப்போர்ட் எடுத்துருக்கீங்க, இந்த இடத்துடைய சப்போர்ட்டை கரெக்டாக எடுத்துருக்கு. இதை பிரேக் டவுனாகதா இல்லை மேலே போதான்றத பார்த்து நிதானமாக தான் நம்ம ட்ரேட் பண்ணணும். ஸோ அவசரப்பட வேண்டாம், எல்லா ஸ்டாக்ஸையும் கொஞ்சம் நிதானமாக வாட்ச் மட்டும் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு பைசாவை பணத்தை வந்து சேமித்து வச்சுக்கோங்க. இப்போதைக்கு எதுலேயும் கொண்டு பணத்தை போட்டுறாதீங்க, பணத்தை வந்து சேமித்து வைங்க, நல்லா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணி வைங்க, அவ்வளோதான். ஸோ பாருங்கள் நிஃப்டி எனர்ஜி எனர்ஜி ஓரளவுக்கு இன்றைக்கி வந்து புல்லிஷும் இல்லாமல் பீரியஸும் இல்லாமல் முடிஞ்சிருக்கு. திருப்பி வந்து ஏறத்துக்கு முயற்சி பண்ணுது. எல்லாமே வந்து இந்த இன்வெஸ்ட் கேப் அண்ட் ஹேண்டில் இல்லைன்னா ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன், இன்வெஸ்ட் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் இப்படி தான் ஃபார்மேஷன் கொடுத்துட்டுருக்கு. ஸோ அதனால் கொஞ்சம் நம்ம வந்து நிதானமாக பொறுமையாக பார்த்து தான் நம்ம வந்து ட்ரேட் பண்ணணும். அவசரப்பட வேண்டாம், எல்லா ஸ்டாக்ஸ்லேயும் கவர்னன்ஸ் கொஞ்சம் வாட்ச் மட்டும் பண்ணுங்கள். இப்போதைக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கு அவசரப்படாதீங்க நண்பர்களே. சரி, இன்னைக்கான தகவல் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ டெலிகிராம் குரூப் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்கள் யாராக இருந்தாங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம். நம்ம அடுத்த நல்ல தகவலுடன் சந்திக்கலாம்.